ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க நீ சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய மனதும் எப்பொழுதும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அப்படி நீ செய்கிற ஒரு ஒரு செயலும் உனக்கு ஆனந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தவர்கள் மீது நீ காட்டுகிற கருணை உனக்கு நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கும். அடுத்தவர்கள் மீது நீ வைக்கிற அன்பு நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு நீ செய்கிற ஈகை குணம் கொடுப்பது உனக்கு நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கும். அடுத்தவருடைய வசைபாடுவதை நீ நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இப்படி உனக்கு ஆனந்தம் உனக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நீ எண்ணிவிட்டால் உன்னுடைய அடுத்தவர் பேச்சை நீ கேட்கக்கூடாது. உன்னால் என்ன முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் எப்படி இருக்க முடியும், அதை மட்டும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் நீ கருத்தில் கொண்டால் உன்னுடைய ஆனந்தம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். பேரின்பம், ஆனந்தம், அதோடு பேரின்பம். பேரின்பம் என்பது தியானம். வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மகிழ்ச்சி இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது, இப்படி படுத்தா தூக்கம் வராதது, அத்தனைக்கும் நம்மளை போட்டு உருட்டி எடுக்கிறது நம்முடைய சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை மட்டும்தான். படுத்தா தூங்கணும், அதுதான் மனிதனுடைய உண்மையான நிலை. எதையும் நினைக்கக்கூடாது. நாளைய பற்றின கவலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக தூக்கம் வராது. அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சந்தோஷம், இன்றைய சந்தோஷம் நிலைத்திருக்கணும். நாளை எது நடந்தாலும் பரவாயில்லை. அதுபோல் நாம் வந்து வாழ்க்கையை சரியான பாதையில், ரயில்வே தண்டவாளம் எப்படி சரியாக போகுது அதுபோல் நாம் கொண்டு போயிட்டோம்னா துன்பம் என்பது நிச்சயமாக இருக்காது. சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். தேவையில்லாத கற்பனைகளை மனசுக்குள்ளே போட்டு புதைக்கக்கூடாது. யாருடைய பிரச்சனைகளையும் நாம் மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் அதுதான் மனசுக்குள்ளே போய் பாரமாகிறது, அதுதான் மன அழுத்தமாகிறது. அந்த மன அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் நம்முடைய ஆனந்தம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா எதையோ ஒன்றை பற்றி நாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிந்தனை என்பது வெற்றியாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற சிந்தனை வந்து வெற்றிக்கு வழிவகுக்கணும். அப்படி வழிவகுத்தா சாயப்பா சொல்கிறாரு, நம்பிக்கையோடு இரு, நீ பொறுமையோடு இரு. நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன் மீது வைக்கிற நம்பிக்கை, அதுதான் தன்னம்பிக்கை. நம்மால் முடியும் அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக நாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி தான் நிலைத்திருக்கும். நம்ம குடும்பத்தை எப்படி வைக்கணும், நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸை எப்படி வச்சுருக்கணும், இதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கான ஒரு மூலதனம். இதெல்லாம் மகிழ்ச்சியை வந்து போய் வாங்க முடியாது, நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது, பணம் கொடுத்தா பத்தாது, செல்வம் கொடுத்தா பத்தாது. அதை மனசில் சாயப்பா எங்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுங்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்க. இதை மட்டும் நாம் பாபாட்டை கேட்டோம்னா மற்றதெல்லாம் அவர் கொடுப்பார். பாபா நமக்கு கொடுக்காதது எதுவுமே கிடையாது, எதை கேட்டாலும் கொடுப்பார். பாபாவினுடைய அற்புதங்கள் கொஞ்சமாக சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. பாபா ஒரு அவதாரம். அந்த அவதார புருஷர்கிட்ட நாம் எதை வேண்டினாலும் நிச்சயமாக கொடுப்பார். பாபாவுனுடைய சாகசங்கள், அற்புதங்கள் இன்றைக்கி பூரா சொல்லலாம். நமக்கு தேவை பாபாட்டிருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா, நம்ம பாபா எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க பாபா, எனக்கு மனநிம்மதியை கொடுங்க பாபா, எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுங்க பாபா அப்படின்னு அதை மட்டும் நம்ம பாபாட்ட கேட்டால் நமக்கு பாபா எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். வேலை இல்லை, வேலையை நாம் தேடணும், அதற்கான முயற்சியை பண்ணணும்.
பண்ணும்போது பாபா நமக்கு அந்த வேலைக்கான ஏற்பாடுகளை செய்வார். அதுதான் பாபா. பாபாட்ட நம்ம விடுற ஒரு ஒரு துளி கண்ணீரும் அவருடைய துவாரமாகல. பாபா எனக்கு இதை கொடுங்க, பாபா எனக்கு இதை செய்யு பாபான்னா கண்டிப்பாக கருணை காட்டுவார். ஒரு ஒரு பக்தருக்கும் நிச்சயமாக பாபாவினுடைய கருமை கருணை கண்டிப்பாக இருக்கும். அப்படி அவர் இன்னும் கண் திறந்து பாபா ஒரு பக்தர் மேலே அவருடைய குறையை இன்னும் தீர்க்காமல் இருக்கார்னா அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் ஏதோ கொஞ்சம் குறை இருக்கு. அந்த கர்மாவை பாபாவே தீர்த்துருவார், பாபாவே அதற்கான விடையும் சொல்லுவார். பாபா நம் அவர் பாதங்களை தொட்டு பணிவுடன் வணங்கினார், நிச்சயமாக நமக்கு என்றும் ஆனந்தம்தான், வாழ்க்கையில் என்னைக்கு மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது. யாரை கேட்டாலும் பாபாவினுடைய பக்தர்கள் எதற்கு இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக, பாபாவினுடைய அந்த மிராக்கில் அவருடைய அந்த அற்புதம் அவருடைய அதிசயம் எங்கே பார்த்தாலும் அதிசயம் நடக்குது. பாபா ஒரு அற்புதமான அழகான நமக்கெல்லாம் அருளை தரக்கூடிய அன்பை தரக்கூடிய பொக்கிஷம். அவரை நாம் நாளும் துதிப்போம், நன்மை அடைவோம், சந்தோஷமாக இருப்போம். ஓம் சாய்ரா.